குறி வச்சா தப்பாது. யார் இந்த சுமன் குமாரி? பிஎஸ்எஃப்னு அழைக்கப்படுற எல்லை பாதுகாப்பு படையில குறி தவறாம சுடுற முதல் பெண் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க சுமன் குமாரி. எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கான துப்பாக்கி சுடுற பயிற்சி இந்தூர்ல உள்ள மத்திய ராணுவ பயிற்சி பள்ளியில அண்மையில நடந்து முடிஞ்சுச்சு. இதுல 56 வீரர்கள் சுமன் குமாரின்ற ஒரு வீராங்கனையோட சேர்த்து 57 பேர் கலந்துகிட்டாங்க. இதுல முதலிடம் பெற்று வச்ச குறி தப்பாம சுடுறதுல வல்லவர்ன்ற சிறப்பு தட்டி சென்றிருக்காங்க சுமன் குமாரி. இதோட மத்த வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிற அளவுக்கு ஒரு தகுதியை பெற்றிருந்தாங்க சுமன் குமாரி. 1965 வருஷத்துல எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டதுல இருந்து பெண் ஒருவர் இந்த சிறப்பு பெற்றிருக்காங்க அப்படின்னா இதுதான் முதன்முறை. 56 வீரர்களை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை தட்டி சென்ற சுமன் குமாரி யாரு? ஹிமாச்சல பிரதேசத்துல மண்டி மாவட்டத்துல ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த 28 வயசாகும் சுமன் குமாரி 2021 வருஷத்துல உதவி ஆய்வாளராக எல்லை பாதுகாப்பு படையில் பணியில சேர்ந்தாங்க. இவரோட அப்பா தன்னோட சொந்த ஊர்லயே எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களோட அம்மா வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பணியில சேர்ந்த உடனே எல்லை பாதுகாப்பு படையில பஞ்சாப்ல ஒரு பிரிவுக்கு தலைமை தாங்கிய சுமன் குமாரி எல்லைக்கு அப்பால இருந்து வந்த அச்சுறுத்தல்களை பார்த்து துப்பாக்கி சுடுற பயிற்சியில சேர விரும்பினாங்க. ஆனா அவ்வளவு சுலபமா அந்த பயிற்சியில சேர முடியல. எவ்வளவோ முயற்சிகளுக்கு பின்னர் அவங்களுக்கு ஒரு வழியா அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்தூர்ல நடந்த துப்பாக்கி சுடுற பயிற்சியில 57 பேர்ல சுமன் குமாரி மட்டும்தான் பெண். ராணுவத்துல கமாண்டோ பயிற்சிக்கு அப்புறமா கடினமான பயிற்சி அப்படின்னா அது துப்பாக்கி சுடுற பயிற்சி தான். துப்பாக்கி சுடுற பயிற்சிக்கு நிறைய உடல் மற்றும் மன வலிமை தேவைப்பட்டுச்சு. இந்த வருஷம் பயிற்சியை இன்னும் கடினமாக்கினோம். ஆனா அதை எல்லாத்தையும் சர்வ சாதாரணமா கடந்து சாதனை படைச்சிருக்காங்க இந்த சுமன் குமாரி அப்படின்னு புகழ்ந்து தள்ளுனாரு அவங்களோட பயிற்சியாளர். பயிற்சி அப்போ கடின உழைப்பும் மன உறுதியும் அதை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாமே சுமன் குமாரிய தனித்துவமா ஆக்குச்சு. எல்லை பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரி ஒருவர் சொல்லும் போது மத்த வீராங்கனைகளுக்கு ஒரு புதிய உத்வேகமா சுமன் குமாரி இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இதன் மூலமா அதிகமான வீராங்கனைகள் இந்த பயிற்சிக்கு முன் வருவாங்க அப்படின்னு நம்புறதாவும் அவர் சொன்னாரு.